அம்மாச்சி இன்னும் யாரும் சாப்பாடு கொண்டுட்டே வரல பாவம் சுந்தரி அவ்வளவு பசியில இருப்பா போல முடியாத நேரத்துல கரெக்ட் டயத்துக்கு சாப்பாடு கொடுத்தாதான அவளுக்கு உடம்பும் சரியாகும் ஆமாடா சுரேஷ் இவ்வளவு இந்நேரத்துக்கு கொண்டுட்டு வர மாட்டாளுங்க அதெல்லாம் உங்க அம்மா தாரி வேற எப்படி சமைக்கிறா வைக்கிறானு வேற தெரியல அம்மாச்சி இன்னையெல்லாம் நான் கூட போயிருந்தேன்னு வைங்க டக்குன்னு ஒரு கஞ்சியை வச்சு கூட கொண்டுட்டு வந்திருப்பேன் இவங்க வேணுமே பண்றாங்க அம்மாச்சி சுந்தரிய பட்டினி போட்டு அவளை கொல்லணும்னு பாப்பாங்க போல ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற சுந்தரி உனக்கு ரொம்ப பசியா இருக்காமா பாட்டியோ பசின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி கரக்கமா தான் இருக்கு அதான் ஒரு மாதிரி டைரா வருது பாட்டி சுந்தரி போறத்துக்குமா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரவா ஆ போங்க ரொம்ப ஒரு மாதிரி தான் வருது உங்க அம்மா இப்படி இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாச்சி உங்க அம்மா இப்படி தான் இருப்பான்னா அவள நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன்டா எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும் எங்க அம்மா கூட சேர்ந்து சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கையை தேடணும்னு எங்க அம்மாவும் நினைக்க மாட்டேங்குது சின்ன நினைக்க மாட்டேங்குது நம்மளும் எவ்வளவு சொன்னாலும் எனக்கு வேணாம் உனக்கு பேசி அம்மா வாயை நம்ம என்ன பண்றது சரி விடுங்க சுரேஷ் சரி ஏன் ஆகாத பேச்ச நம்ம பேசிக்கிட்டு போடா போய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாரு இல்லனா கடையில ரெண்டு இட்லியாவது அந்த பிள்ளைக்கு வாங்கி வந்து குடுடா இவளுக்கு இப்பதைக்கு கொண்டுட்டு வர மாட்டாளுன்னு நினைக்கிறேன் ஆமா அம்மாச்சி இன்னும் கடையில போய் வாங்கிட்டு வந்திருந்தா கூட சுந்தரி சாப்பிட்டுருப்பா கொஞ்சம் தெம்பாவது இருந்திருப்பா இவங்களை நம்பி நானும் உட்காந்துருக்கேன் பாருங்க அதை விட இவ வேற என்னம்மா சமைச்சு கிழிச்சு வச்சிருக்காலும் தெரியலடா இவ கிழிதான் சமைப்பா என்னம்மா இருக்கோ தெரியல பாவ அந்த பிள்ளை இந்த நேரத்துல இப்படியா சுந்தரி கொஞ்சம் உனக்கு உடம்புக்கு எப்படிமா இருக்கு இல்லனா நம்ம ஹாஸ்பிடலுக்கு அது வருவோமா இல்லங்க பரவால கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா தெம்பா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் வேண்டாம் அப்பாடா இப்ப இப்படி சொன்னியே கொஞ்சம் எந்திரிச்சாவது உட்காந்துருக்கிய அதுவே எனக்கு திருப்தி தான் இவ்வளவு நேரம் படுத்துட்டு தூங்கி எந்திரிக்க கூட மாட்டேன் அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்துச்சு ஆமா எனக்கே கூட பயமா ஆயிருச்சு ஏன்டா இப்படி இருக்கும்ட்டு ராத்திரி நல்ல படுத்தவ திடீர்னு இப்படி முடியாம கிடக்குறா என்னவாதாண்டா இருக்கும் நல்லா தான் அம்மாச்சி தூங்கிட்டிருந்தேன் திடீர்னு காலையில எந்திரிச்சோட இந்த மாதிரி காய்ச்சல இருக்கு எனக்கே பழக்கம் தோறதுலாம் அப்படி இருக்குன்னு எம்மா சுந்தரி ஏ மேமே மேல சொந்தறதுன்னு தான் பரவாயில்லம்மா உட்காரு ஏன் எழுந்திரிக்கிற அப்பா அம்மா அவன் சின்ன பொண்ணையும் பார்த்திக்கலாம் என்னதாப்பா பண்றாங்க எப்பவே அவங்கள சமைக்கிறதுக்கு அனுப்பணும் இன்ன வரைக்கும் சுந்தரிக்கு சாப்பாடு கொண்டுட்டே வரல அவளை அப்படி பார்க்கும்போது பாவமா இருக்கு ஏன் பா எல்லாம் பண்றாங்க போய் பாத்தீங்களா இல்லையா சுரேஷு இப்ப ரெண்டு வேத்துக்கு நல்லா குடுத்து கட்டிட்டு தான் போட்டு வெளுத்திட்டு தான் என்ன தெரியுமா பண்ணது சமைச்சிச்சு என்னமோ தெரியல ஒண்ணு பாத்திரங்களுக்கு ஒவ்வொரு துணி துவைக்கி இந்த வேலைதான் நடந்துட்டு இருக்கு சமைச்சிச்சுக்கெல்லாம் என்னன்னு தெரியல இப்ப இந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டுட்டு வராம இருந்தீங்க நடக்குறது வேறன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா கொஞ்ச நேரத்துல வந்தாலும் பாரு மருமகனே ரெண்டு பேத்துக்கு நல்ல போட்டீங்களா போட்டது சரி மருமகனே அப்படிதான் போடணும் என்னப்பா சொல்றீங்க உண்மையாவா ஐயோ அம்மா உங்கள சும்மாவா விட்டுச்சு டேய் இப்ப என்னமோ தெரியல கொஞ்சம் என் மேல பயம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் ஒரு நாள் அடிச்சது கூட கிடையாது உங்க அம்மாவ இன்னைக்கு அடிச்சிட்டேன்னா கொஞ்சம் பயமா இருக்கும்னு நினைக்கிறேன்டா பாடி உனக்கு இவ்ளோ நேரமா இந்த சாப்பாடு கொண்டுட்டு வந்து குடுக்குறதுக்கு இந்த பிள்ளைக்கு ஹீரோ எப்பமே சாப்பாடு கேட்டுட்டே இருந்தோம் இப்போதான் வார கிளவி என்னமோ என்ன சமையல் மட்டும் பண்ண சொன்ன மாதிரி சொல்றீங்க மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறதா நான்தானே பாத்தேன் என்னமோ நீ பார்த்த மாதிரி பேசுற அவ்வளவு துணியெல்லாம் எல்லாம் அள்ளி கொண்டு வந்து போட்டா நான் தானே ஒரு ஆளை துவைக்கணும் பாத்திரம் எல்லாம் நான் கழுவணும் வீடு துடைக்கணும் அவ்வளவு வேலை என்கிட்ட சொன்னா இப்பதான் சாப்பாடு வரும் உடனே உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தர முடியுமா ஆமா என்னடி இது உன்கிட்ட புரியாதவளுக்கு கஞ்சி சோறு கேட்டதுக்கு என்னமோ இப்படி குழம்பு பாதி குழம்பு ஊத்திட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கேன் நான் இப்படிதான் செய்ய தெரியும் முடிஞ்சா சாப்பிடு இல்லன்னா போ எனக்கா சாப்பாடு கேட்டேன் சுந்தரி தானே கேட்டேன் அவளதான் நானும் சொல்றேன் என்ன லட்சுமி வாய் ரொம்ப நீளுது போட்டது பத்தலையோ இன்னும் கொஞ்சம் வேணும்னா சொல்லு தாரே ஐயோ எம்மா வா ஓடிருவோம் குடுத்துட்டு சீக்கிரம் வா போட்டாலும் போட்டுருவாரு ஆ போடுவியே போடுவியே என்ன பாக்காம இருந்தோம் எல்லாம் தானே பார்த்துட்டு வரோம் பாட்டியோ ஏதோ ஒரு சாப்பாடு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு சீக்கிரம் வாங்குங்க சாப்பிடலாம் இங்க கொண்டு வாடி இந்தா வாங்க போட மாட்டியோ உனக்கெல்லாம் வாய் கொழுப்பு மட்டும் ரொம்ப தாண்டி உனக்கு லட்சுமி குடு என்ன அவளை போய் அப்படி பேசுற இல்லத்த இதை ஸ்கேல வேற மறந்து அங்க வச்சிட்டு வந்துட்டேன் போய் எடுத்துட்டு வரேன் கொண்டு வந்து கொடுத்துட்டு தானே இருக்கேன் அதை எடுத்துட்டு வரேன் இதை எடுத்துட்டு வரேன் எதுக்கு சொல்லிட்டு இருக்கியா இந்த புடி போறேன் எம்மாடியோ அம்மா பின்னாடி வந்தது தப்பா தான் போச்சு இது பின்னாடி வந்ததுக்கு அங்கேயே இருந்துருக்கலாம் ஓடிடுவோம்ப்பா சாமி மா நான் போறேன் நீ வா ஏய் நில்லுடி சின்ன பொண்ணே நில்லு அம்மாவும் வாரே நீ வந்தா வா வரலனா போ ஏ லட்சுமி நில்லு ஆ எதுக்கு என்ன கூப்பிடுறீங்கப்பா இரு சாப்பாடு எப்படின்னு பார்த்துட்டு சொல்லணும் இல்ல அதுக்குள்ள ஓடுற

இல்ல பாட்டி என்ன விட்டுருங்க வேணா சி அவளா சாப்பிடுற மாதிரி தெரியல சுந்தரி நீங்களே எடுத்து ஊட்டி விடுங்க சரிடா சுரேஷ் நானே ஊட்டி விடுறேன் சுந்தரி சாப்பிட்டுக்கோமா சுந்தரி ஆகாமிமா ஒரு வாய் சாப்பிட்டுக்கோ வேணா பாட்டி எனக்கு ஒரு மாதிரி வாயெல்லாம் கசக்குற மாதிரி இருக்கு பாட்டி எனக்கு வேணா சுந்தரி அப்படி எல்லாம் சொல்ல சாப்பிட்டுக்கோமா ஆ கொடுங்க ஆ ஆ மெதுவா சாப்பிட்டுக்கோமா ஆ காரமா இருக்கு ஆமாங்க வாயிலே வைக்கவே முடியல பாத்துக்கங்க அவ்ளோ ஒரு காரமா இருக்கு இப்படி அள்ள கொட்டிடுறாங்க நான் இப்படி கொட்டுவாங்க நினைக்கவே இல்ல அவ்ளோ ஒரு காரமா இருக்கு நீங்க கூட ஒரு வாய் வெச்சு பாருங்க சுந்தரி என்னம்மா சொல்ற உண்மையாவா ஆமாமாமா சாப்பிட்டு வேணா பாருங்க அம்மாடியோ பாக்கும்போது அப்படி தான் இருக்குது ஒரு வாய் வெச்சு பாருங்க அம்மாஜி ஒரு வாய் வைங்க ஐயோ இவ்ளோ காரமா இருக்கு சுந்தரி எப்படி நீ சாப்பிட்டா தண்ணி வேணும் அம்மாஜி சீக்கிரம் போய் பாவம் சீக்கிரம் எனக்கும் சுந்தரிக்கும் தண்ணி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம் போங்க என்ன சொல்ற அவ்வளவு ஒரு உரப்பாவா இருக்கு இந்த போரை இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலாம் பா பாத்தீங்களா எனக்கு தெரியும்டா இவ ஏதாவது ஒரு வேலை பண்ணி வைப்பான்னு எனக்கு தெரியும்டா சுரேஷ் அப்பவே ஆமாப்பா பாவம்பா சுந்தரி இப்படி தான் அப்படி இருக்கணும் ஐயோ என்னால முடியலங்க நாக்கெல்லாம் அப்படியே வெந்த மாதிரி இருக்கு ரொம்ப புண்ணான மாதிரி இருக்கு சுந்தரி கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்ப அம்மாச்சி உங்களுக்கு அவ்வளவு தண்ணி கொண்டு வந்துடுவாங்க ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்றீங்களா கொஞ்சம் ரொம்ப வாயில வலிக்கிற மாதிரி இருக்குங்க ரொம்ப எரியுது எல்லாம் வலிக்குது பயிரே புண்ணான மாதிரி இருக்கு சுந்தரி கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்ப அம்மாச்சி எடுத்துட்டு வந்துருவாங்க சுந்தரி சுந்தரி இந்தம்மா இந்த தண்ணி குடிச்சுக்கோ கொடுங்க பாட்டி கொடுங்க சுந்தரி சுந்தரி எல்லா தண்ணியும் குடிச்சிடாத இங்க எனக்கு கொஞ்சம் கொண்டு வா என் வாய் அதுக்கு மேல வந்துருச்சு இந்தாங்க குடிங்க அப்பாடா இவ்வளவு ஒரு காரத்துல ஒரு நாள் சாப்பிட்டதே கிடையாது டேய் சுரேஷ் இந்த லட்சுமி எனக்கு சும்மா விடக்கூடாதுடா லட்சுமி சின்ன பொண்ணும் சேர்ந்து பே பார்த்த வேலடா இதெல்லாம் பேனூனே பண்ணிருக்காங்கடா ஆமாப்பா சுந்தரிய சாப்பிட்டு வச்ச அவளே எதாவது பண்ணலாம்னு பிளான் போட்டு பண்ணிருக்காங்க பாவம் மாப்ள கொஞ்சம் சாஃப்டாவாத இந்த பிள்ளை தெம்பா இருக்குன்னு சொல்லி தான் கஞ்சி கொண்டு வர சொன்னதுக்கு இப்படி முலகபடிய போட்டுalli இந்த குழம்பு கொண்டு வந்து இப்படி கொடுத்துட்டால இந்த லட்சுமி இவலாம் நல்லா இருப்பாளா மாப்ள என்னடா உங்க பொண்டாட்டி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கும் பெத்த மவதான் ஆனாலும் இவ இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல நீங்க வேற அத்தை நான் எதுக்காக நான் கோச்சுக்க போறேன் நானா ஒன்னு கோச்சுக்க மாட்டேன் இப்போ பாருங்க அதுக்கு ரெண்டை என்ன பண்றேன்னு சுந்தரி அந்த சாப்பாடை கொண்டமா ஐயோ எதுக்காக мама சாப்பாடு கேக்குறீங்க நீங்க அது சாப்பிடாதீங்க வேண்டாம் ஆமா мама மாப்ளே நீங்க சாப்பிடாதீங்க ரொம்ப வர பர்க்கதுன்னு ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல ஐயோ நீங்க வேற நான் போய் இதை எப்படி சாப்பிடுவேன் எனக்கெல்லாம் ஒன்னு வேண்டாம் இதை யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு இப்போ இருக்கு அப்பா நான் என்ன யோசிச்சனோ நீங்களும் அதை தான் கரெக்டா யோசிச்சிருக்கீங்க வாங்க இப்பவே கொண்டுட்டு போய் என்ன பண்ணலாம்னு அப்புறம் பாப்போம் ஏங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நாமளும் திருப்பி அவங்களுக்கு அப்படி பண்ணணுமா வேணா வேணா அவங்களுக்கு கடவுள் பார்த்து பாரு நீங்க எதுவும் பண்ணாதீங்க என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போறீங்களா ரொம்ப இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப தான் முடியாம வருது ய் சுரேஷ் முதல்ல நீ சுந்தரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு பார்க்கவே பாவமா இருக்குடா இப்படி போச்சுன்னா அந்த பிள்ளை என்ன ஆகும் ஏற்கனவே முடியாம இருக்கிற பிள்ளைக்கு இதை சாப்பிட்டு வேற தான் முடியாம வந்துருச்சு நான் பாத்துக்கிறேன் அந்த லட்சுமிய இல்லப்பா அம்மாவை கேக்குற கேள்வியில பாருங்க இப்ப வாங்க பாக்கோம் வெளியில போலாம் மாப்பிள்ளை நீங்க எதுவும் லட்சுமி அடிச்சுக்கிடிச்சு போட்டுறாதிய என்ன பண்ணுறது பெத்த வயிறு தான் எரியுது பாவமா இருக்குது அது அடி வாங்கும் போது நான் சின்ன வயசுலயே என் ஒரு அடி கூட அடித்தது மாப்ள மாப்பிள்ளை பாவமா பாவமாக இருக்குது அடிச்சுக்கிடிச்சு போட்டுறாதிய விட்டு தொடங்கி அவளோட புத்தியே அப்படி தானே இருக்குது எம்மா நீ என்னமோ குஷியா உட்காந்துருக்க நான் எவ்வளவு பயத்துல உட்காந்துருக்கேன் தெரியுமா இந்நேரம் அந்த சாப்பாடு சுந்தரி சாப்பிட்டுருப்பா இப்ப அப்பா வந்து நம்மள என்ன பண்ண போறாரோன்னு நான் வேற பயத்துல உட்காந்துருக்கேன் நீ ஜாலியா ஹாப்பியாவா உட்காந்துருக்க அடியே சின்ன பொண்ணு ஆனால் நான் வேணும்லாம் செய்யலடி எனக்கு எவ்வளோ அளவு போடுறதுன்னு கூட தெரியலடி நானாக தான் போட்டேன் அது வந்து கடவுளாக அமைச்சிருப்பார் போலடி அவன் நல்லா திங்கட்டும் அப்போ தான் அவளுக்கு நல்ல முடியாமல் வரும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அதை மொதல் யோசிச்சியா ஏற்கனவே அடி வாங்கிட்டு இவ்வளோ பண்ணியிருக்கோம் இப்போ இன்னும் எம்பிட்டு வாங்க போறோம்னு தெரியல அப்பா நேரம் செம்ம டென்ஷன்ல இப்போ இங்கே வந்துட்டு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு வேற பயமா இருக்குது சின்ன பொண்ணு வெறி உங்க அப்பா அப்படி என்னத்தை பண்ணிட போறாரு பாத்துக்குருவான் விடு இனிமே உன் கூட நான் சேரவே மாட்டேன் உன் கூட சேர்ந்து அப்பாட்ட நானும் நல்லா அடி வாங்க போறேன்னு நினைக்கிறேன் என்ன விட்டுருப்பா ஆள நான் ஓடி உட்காந்தாலும் எனக்கும் தான் சின்ன பொண்ணி அப்படியெல்லாம் அம்மாவை தனியா விட்டுட்டு போகாதீ அம்மா உனக்கு என்ன என்ன உனக்கும் தரவே இல்லை போகாத உனக்கு வாங்குற மிதியில எனக்கு கொஞ்சம் தரலான்னு பாக்குறியா என்னால முடியாதுப்பா